திருகோணமலையில் பெண்ணொருவரின் செயல்பாடு குறித்து பலரும் தற்போது பாராட்டினை தெரிவித்து வருகின்றனர். பணமின்றி பசி என்று வருபவர்களுக்கு இலவசமாக உணவு வழங்கும் மகத்தான பணியை பெண்ணொருவர் முன்னெடுத்து வருகிறார். லோகவர்த்தனி என்ற இளம் பெண்ணே இந்த செயலை முன்னெடுத்து வருகிறார். இலவச உணவு வழங்குவது குறித்து இந்த பெண்மணி கூறிய கருத்துக்கள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. நான் வந்து பணமின்றி பசி என்று வரும் ஏழைக்கு என்னிடம் உணவு உண்டு என்று சொல்லி ஒரு சின்ன போர்டு வச்சிருக்கேன். இதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், ஒரு இளம்படியன் புல்மோட்டையிலிருந்து தான் வேலைக்கு வந்ததாகவும், இங்கேருந்து அவர் போகிறதுக்கு பசி, தனக்கு வேலை அன்றைக்கு வேலை எதுவும் கிடைக்கல. அப்போ அவர்கிட்ட ஒரு 180 ரூபா காசோட அவர் வந்து கண நேரமாக இந்த போக்கடியில் இருந்தவர். நான் கொஞ்சம் ரஃப்பாக அவரை கூப்பிட்டு கதை கேட்டேன். நான் கேட்கும்போது அவர் சொன்னேன், ரபி அக்கா என்ன செய்ய பசிக்குது, நான் இங்கேருந்து போகும்போது மயங்கிடுவேன், தயவுசெய்து எனக்கு இந்த காசை வச்சுக்கொண்டு ஏதோ ஒரு சொதியோ சோரோ தாங்க அப்படின்ட்டு. அப்போ நான் அவருக்கு வடிவா சாப்பாடை வச்சு கொடுத்தேன். கொடுத்தா எனக்கு அவர் கேட்ட அந்த தோரணை வந்து சரியான கவலைக்குரியதாக இருந்தது. மிச்சம் மனவருத்தப்பட்டு நான் என்ன ஏன் இப்படி என்ற மாதிரி, பிறகு என்னென்று நான் இன்னொருத்தர் ஒரு அந்தரப்படுற ஒருத்தர் பசியை தீர்க்கிறது என்றதை நான் யோசித்தேன். நான் அப்போ தான் டக்குனு இந்த போர்டில் நான் இப்படி எழுதி போட்டிருக்கேன். யாராக இருந்தாலும் பசி அந்த நேரம் அவர்கிட்ட காசு இல்லைன்ட்டு சொன்னால் என்னிட்ட வந்து சாப்பிடலாம். விட்டது நான் இந்த ரோட்டால் போகிற மனநிலை சரியில்லாதவங்க, கால்கை இல்லாதவங்க, யாசகம் பெறுறவங்களுக்கு நான் என்னால் முடிஞ்ச ஒரு சாப்பாடு பாசில் கொடுப்பேன். கடையை நடத்துறதால நான் மிச்சம் சந்தோஷப்படுறேன். என்னென்னு சொன்னால், என்னால் ஒரு ஏழை சாப்பிட்றேன், என்னால் ஒரு ஹெல்த்தியான ஒரு ஜெனரேஷன் வருமா இருந்தால் அது எனக்கு மிச்சம் சந்தோஷம். ஏனெண்டா நான் வந்து இயற்கையாக தான் சமைக்கிறேனே ஒழிய எந்த செயற்கை சுவையொட்டியும் எதுவுமே நான் சேர்க்கையில், அதால் நான் மிச்சம் சந்தோஷப்படுறேன் இப்படி ஒரு வேலையை செய்கிறதில்லை.